நேர்களை வணக்கம். நிறைய பேர் வந்து கேட்டீங்கன்னா இந்த காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர் அப்படின்னு சொன்னால் அழகுக்கலை மருத்துவம்னு பேர். இந்த அழகுக்கலை மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்பு வந்து நம்ம எப்படி குறைக்கிறது அப்படிங்கிற ஒரு உத்தி. அது இல்லாமல் மேல் வயிறு பெருசாக இருக்கிறது, கீழ் வயிறு பெருசாக இருக்கிறது, இல்லை பக்கவாட்டை பெருசாக இருக்கிறது, இது மாதிரி சில பிரச்சனைகளை வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ இது வந்து மேல் வயிறு, மேல் வயிறு வந்து இப்போ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலக்கட்டத்தில் சுதிதரப்பட்டிருக்கிறதுனாலே ஓரளவு மே கீழே இருக்க வயிறு கூட பெருசாக இருந்தால் தெரியாது, விசிபிளாக தெரியாது. மேலே இருக்க வயிறு வந்து அவங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கு மட்டும் நான் அக்குபஞ்சர் பாயிண்ட் சொல்கிறேன், காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர் பாயிண்ட் சொல்கிறேன். அந்த அக்குபஞ்சர் பாயிண்டில் அக்குபஞ்சர் படி முறையாக படித்தவங்க வந்து அங்கே நீல் போட்டுக்கோங்க. அக்குப்ரஷர் படிக்காதவங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்கலாம், கிளாக் வைஸ் நீங்கள் அழுத்தம் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அந்த மேல் வயிறு வந்து சரியாக மேல் வயிறு பெருசாக இருக்கிறது சரியாக போயிடும். இது எப்படி லொகேட் பண்ணணும்னா அந்த ஆம்பளைக்கு வச்சிருக்கு இல்லையா, தொப்புள் இருக்கு இல்லையா, தொப்புள் இருந்து 3-4 வரை நீங்கள் வச்சுக்கோங்க. அவங்க விரலுக்கு வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு இது வந்து 2-12, இது வந்து 2-12, அதுல இருந்து 1 தூண் மேலே, 1 தூண் கீழே, 1 தூண் பக்கவாட்டில், மொத்தம் 5 நீடுகள் வரும். இந்த 5 நீடுகள் வந்து போட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த மேல் வயிறு வந்து மேல் வயிறு தொப்பையா இருக்கிறது வந்து குறைஞ்சி போயிடும். இப்போ ஓவராலா வந்து போடணும்னு சொன்னா 2-9, 2-9, 2-5 போடணும். ஓவரால் போடணும், 2-5, 9 போடணும். இந்த 2-5 வந்து சைல்டு பேரிங் ஏஜ் வந்து போடக்கூடாது. இந்த சைல்டு பேரிங் ஏஜ்னு சொன்னால் அதாவது குழந்தை பெற்றுக்கிற மாதிரி இருக்காங்களே அவங்க தான் சைல்டு பேரிங் ஏஜ் சொல்கிறோம். இப்போ 15 வயசு, 16 வயசு, 17 வயசு பெரிய பிள்ளைங்களை வந்து சைல்டு பேரிங் சொல்கிறோம். இதே 29 வயசு கூட வந்து குழந்தை இல்லை, கல்யாணம் பண்ணல, குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் அதுவும் சைல்டு பேரிங் ஏஜ் தான். இப்போ 33 வயசு குழந்தை இல்லை சைல்டு பேரிங் ஏஜ், 37 குழந்தை இல்லை சைல்டு பேரிங் ஏஜ், அப்போ 45 வயசு குழந்தை கூட சைல்டு பேரிங் ஏஜ் தான். அப்போ அது மாதிரி கணக்கு வச்சுக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த 2-5 வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். இது வந்து 2-9 சொன்னேன், இது வந்து 2-5 சொன்னேன். 2-5 வந்து சைல்டு பேரிங் ஏஜுக்கு வந்து நீங்கள் போடாதீங்க, மற்றவங்களும் போடலாம். இது மாதிரி போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மேல் வயிறு சுருக்கி நல்லாயிரும். இதை வந்து நீங்கள் காப்பாட்டி வைக்கப்பட்டது வந்து ஒரு இது வந்து அழகுக்காய் நிபுணர்களுக்கும் அக்குபஞ்சரிசும் ரொம்ப நல்ல சிஸ்டம். இதை ஆர்வம் உள்ளவங்க படிங்க, வாய்ப்பு கிடைக்கிறவங்க படிங்க. கிளாஸ் நெய்வேலியிலையோ இல்லை சென்னையிலோ அரேஞ்ச் பண்ணுறோம். இதை வந்து வாய்ப்பு வந்து படிங்க. தேவைப்பட்டவங்க என்னுடைய நம்பர் அதில் கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். தனிப்பு முடிவு. நண்பர்களே, தேசம் நேயர்களே, வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒரு நேயர் கேட்டிருந்தாரு, சார் உங்களுடைய வீடியோ வந்து நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஆரம்பத்தில் உங்களுக்கு உங்களுடைய கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இப்போ வர வர ரொம்ப பிரைட்டாக இருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம் கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் எப்பவுமே ஓப்பனாகவே ஏதாவது என்னென்னு சொல்லிடுவோம், அவர் கேட்டதுனால சொல்கிறேன். இது வந்து எங்களுடைய நேசம் நேச்சுரல் ஒயிட்டனிங் க்ரீம், ஒயிட்னிங் க்ரீம். ஸோ நேசம் நேச்சுரல் ஆலோவேரா கோல்டன் ஒயிட்னிங் க்ரீம், இந்த க்ரீம் வந்து நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ இந்த க்ரீமை வந்துட்டு நைட்டில் நீங்கள் தடவிட்டு காலையில் வந்து கழுவிட்டீங்கன்னு சொன்னால் பிரைட்னஸ் கிடைக்கும். அக்குபஞ்சர் நிபுணர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அக்குபஞ்சர் படிக்கணும்னு நினைச்சதே ஒரு மாற்றுமுறை மருத்துவத்தை ஊக்குவித்து மக்களுக்கு ஒரு நலவாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அக்குபஞ்சரில் முழுமை பெறுவதற்கு, அறிவாற்றலை அதிகரிப்பதற்கு, ஊசியை வழி இல்லாமல் போடுவதற்கு உள்ள டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நேத்த நிறுவனத்தில் வந்து நீங்கள் சேர்ந்து படித்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து நிறையா தீர்வு கிடைக்கும். ஸோ அதோடு இல்லாமல் இந்த புத்தகங்கள், நாங்கள் வந்து 4 புத்தகங்கள் வந்து வெளியிட்டிருக்கோம். இந்த புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய அக்குபஞ்சர் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கிற வகையில் வடிவமைக்கப்பட்டது. இதில் மிக முக்கியமாக இந்த அக்குவர்ம களஞ்சியம் கேள்வி பதில் புக் அப்படின்னு ஒரு புக்கு வெளியிட்டிருக்கோம். இது வந்து அக்குவர்ம களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் வந்து நம்முடைய மாணவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன். அந்த பதில்களை தொகுத்து 108 நோய்களுக்கு நான் கொடுத்த பதில்களை தொகுத்து அது கலர் வண்ண புகைப்படங்களோடு வச்சு வடிவமைச்சிருக்காங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த புத்தகத்தையும் வாங்கி நீங்கள் படித்து பயன்பெற வேண்டும். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நேசம் நிறுவனத்தில் சேர்ந்து படியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில், ஷாம்பு, அடுத்து ஹேர் டை. இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஹேர் ஆயிலில் வந்து ரொம்ப நம்ம தலைக்கு தேய்க்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா முடி உதிர்வது நிறுத்தும், அடுத்து முடி வளரும், முடி முளைக்கும் புதுசாக, அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமான ஹேர் ஆயில். நிறைய மூலிகைகளாக செய்யப்பட்ட ஹேர் ஆயில் இது. இந்த ஷாம்பு பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து மூலிகை ஷாம்பு, நல்லா ஹேரை வாஷ் பண்ணி நல்லா இருக்கும். அடுத்து வந்து வயதானவர்களுக்கு வந்து
இல் நரை வந்துச்சுன்னா அதை மறைப்பதற்கு இயற்கையாகவே தயாரிக்கப்பட்ட ஒரு ஹேர் டை. இது வந்து எந்த விதமான பக்க விளைவோ பின் விளைவோ கிடையாது. இந்த ஹேர் டையை பயன்படுத்துனீங்கன்னு சொன்னால் முகத்தில் கருப்பாக வரும் அதெல்லாம் வந்து கிடையாது, அலர்ஜியெல்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அது. இதை வாங்கி நீங்கள் பயன்பெறுங்கள். இந்த ஹேர் ஆயில் ரொம்ப 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 நல்லது. முடி உதிர்வதை உடனே தடுத்து முடி வளர்வதற்கான உத்திகளை மேற்கொள்ளும். இந்த பொருட்கள் தேவைப்படுபவர்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.